நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோல ஜீது சர்மா அவர்களுடைய ஹர ஹர சம்பு சிவமகாதேவா அந்த பாடலை கீபோர்டில் எப்படி வாசித்து பாடலாம் என்பதை பார்க்கலாம். நண்பர்களே, நான் தற்போது பொள்ளாச்சியில் நேரடி வகுப்புகள் எடுக்க தொடங்கியிருக்கிறேன். நேரடி வகுப்பில் சேர்ந்து கொண்டு கீபோர்டு மற்றும் ஹார்மோனியம் கற்றுக்கொள்ள நினைப்பவர்கள் இந்த ஸ்கிரீனில் நான் தருகின்ற ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த பாடல் மைனர் ஸ்கேலில் அமைந்திருக்கிறது. எஃப் ஷார்ப் மைனர் என்கின்ற ஸ்கேலில் அமைந்திருக்கிறது. இதனுடைய தாளம் 4x4 என்கின்ற ஆதிதாளம் சதுச்சரநடை. எஃப் ஷார்ப் மைனர் என்கின்ற நாலரை கட்டை சுருதி நடபேரவி ராகத்தினுடைய ஸ்வரங்கள் ஷட்ஜமம், சதுச்சுருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மதிமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், கைசிகி நிஷாதம், தாரஸ்தாயி சஜ்ஜமம். நண்பர்களே, நாம் கீபோர்டை வாசிக்க தொடங்கும் போது வெள்ளைக்கட்டையில் ஒரு ஸ்கேல் அல்லது ஒரு ராகம் ஆரம்பித்தால் கட்டை விரலில் தொடங்குவோம். ஆனால் அதே ராகமோ ஸ்கேலோ கருப்பு கட்டையில் ஆரம்பித்தால் ஆள்காட்டி விரல் அல்லது நடுவிரல் இந்த இரண்டு விரல்களில் ஆரம்பிப்பது வழக்கம். அதுபோல ஆரம்பித்து பயிற்சி செய்யுங்கள். தென்னக பகுதியில் நாம் கர்நாடக சங்கீதத்தில் பாடங்களை வாசிக்க தொடங்கும் போது ஒரு கட்ட சுருதியில்தான் அதாவது சி என்கின்ற ஸ்கேலில் தான் ஆரம்பிப்பது வழக்கம். அதனால் நமது வழக்கம் கட்டை விரலில் ஆரம்பிப்பது. ஆனால் வடக்கு மாநிலங்களில் வட இந்தியாவில் இந்துஸ்தானி புழக்கத்தில் இருப்பதால் அவர்கள் ஆரம்பிப்பதே ஒன்றரை அல்லது இரண்டரை இது போன்ற சுருதிகளில் தான் ஆரம்பிப்பார்கள். இருக்கிற 12 சுருதிகளிலும் நாம் வாசித்து தேர்ச்சி பெற வேண்டுமென்றால் இரண்டு விதமான பாணிகளிலும் நாம் வாசிக்க வேண்டும். இந்த பாடல் ஒரு அருமையான சிவ பஜன். இந்த பஜன் பல்லவி சரணம் என்று மாறி மாறி செல்கிறது. முதலில் பல்லவியை பார்க்கலாம். முதலில் இந்த பாடலினுடைய மெயின் மெலடி அதாவது மெயின் டியூனை கோரஸ் இல்லாமல் வாசித்து பழகலாம். பிறகு கோரஸ் இணைத்து செல்லலாம். பல்லவியின் முதல் வரி ஹரஹர சம்பு சிவமகாதேவா. இது கா என்கின்ற சுரத்தில் தாளத்தில் சமத்தில் ஆரம்பிக்கிறது. இந்த பாடலினுடைய டுட்டோரியலை ஒவ்வொரு வரியையும் தாளத்தின் மீதே வாசித்து பயிற்சி செய்யலாம். இந்த பாடலினுடைய தாளத்திற்கு ஸ்டைல் செக்ஷனில் 97 என்கின்ற எண் கொண்ட ஸ்கை பாப் என்கின்ற தாளத்தை தேர்வு செய்து கொள்ளலாம். அந்த தாளத்தினுடைய டெம்போ 90 என்கின்ற அளவில் வைத்துக் கொள்ளலாம். கீபோர்டில் உள்ள எல்லா தாளத்திற்குமே இரண்டு விதமான நடைகள் இருக்கும். நாம் அதில் மெயின் ஏ என்கின்ற நடையை தெரிவு செய்து கொள்ளலாம். அதோடு மெட்ரோனோம் இணைத்துக் கொள்ளலாம். பல்லவியின் முதல் வரி ஹரஹர சம்பு சம்பு சிவமகாதேவா.
கரி சரி நிசா நிசா நிச கரிசா கரி சரி நிசா நிசா நிச கரிசா ஹர ஹர சம்பு சம்பு சிவமதேவா. இதில் ஹரஹர சம்பு சம்பு என்கிற வரையில் தாளத்தில் சமத்தில் வருவது சிவமகதேவா என்கின்ற இடத்தில் ஒரு இடம் தள்ளி எடுக்கப்படுகிறது. அதற்காகத்தான் ஒவ்வொரு வரியாகவும் தாளத்தின் மீது வாசித்து பார்க்கலாம் என்று சொன்னது. இப்போது இந்த ஸ்கைபாப் என்கின்ற தாளம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தாளத்திற்கு அக்கம்பனி ஆன் செய்து கொள்ளலாம். ஆன் செய்து கொண்டு எஃப் ஷார்ப் மைனர் என்கின்ற கார்டு கொடுத்து ஆரம்பிக்க வேண்டும். இந்த சிங் ஸ்டார்ட் என்கின்ற பட்டனை ஆன் செய்து கொண்டால் தாளம் வாசிக்க தயாராக இருக்கிறது என்று பிளிங்க் ஆகிறது. இப்போது அந்த எஃப் ஷார்ப் மைனர் என்கின்ற கார்டை கொடுத்து தொடங்கினால் தாளம் தொடர்ந்து வரும். நாம் அதோடு மெட்ரோனோம் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த சிங்க் ஸ்டார்ட் பட்டனுக்கு பதிலாக சிங்க் ஸ்டாப் பட்டனை ஆன் செய்து கொண்டால் அப்போதும் தாளம் வாசிப்பதற்கு தயாராக இருக்கும். ஆனால் இந்த முறை அந்த நமக்கு தேவையான அக்கம்பனி கார்டு கொடுக்கப்படும் வரைதான் தாளம் வரும். அதாவது அந்த கார்டை விரலில் அழுத்தி பிடிக்கும் வரைதான் தாளம் வந்து கொண்டிருக்கும். விரலை எடுத்துவிட்டால் தாளம் நின்றுவிடும். நமக்கு தேவையான அளவு தேவையான வரை நாம் அழுத்தி பிடித்துக் கொண்டு பயிற்சி செய்யலாம். தேவையில்லாத போது நிறுத்தி கொள்ளலாம். இதுவரைக்கும் தாளத்தில் சமத்தில் இருக்கிறது. சிவமகதேவா என்கின்ற வரி வரும்போது ஒரு இடம் தள்ளி எடுக்க வேண்டும். இந்த சிவமகதேவா என்கின்ற வரி முடிந்ததும் சம்பு சம்பு என்று இருமுறை வருகிறது. மீண்டும் சிவமகதேவா என்று சொல்லி முடிக்கலாம். கரி சரி நிசா நிசா நிச கரிசா நிசா நிசா நிச கரிசா ஹர ஹர சம்பு சம்பு சிவமதேவா சம்பு சம்பு சிவமதேவா. ஒரிஜினல் பாடலில் இரண்டாவது முறை சிவமகதேவா என்று சொல்லும் இடத்திலேயே ஹரஹர சம்பு என்று திரும்பவும் பாடலை எடுத்து விடுகிறார்கள். நாம் இரண்டு அச்சரங்கள் இடைவெளி கொடுத்து இந்த பல்லவியை இருமுறை பாடி பார்க்கலாம். இந்த முறை சின்ஸ் ஸ்டார்ட் மட்டும் வைத்துக் கொள்ளலாம். F sharp minor chord. அதோடு மெட்ரோ
அடுத்து சரணத்திற்கு வரலாம். சரணத்தின் முதல் வரி கற்பூர கௌரம் கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜகேந்திரஹாரம். இதுபோல இன்னும் ஒரு வரிதான் இருக்கிறது. ஒவ்வொரு சரணத்திற்கும் மொத்தம் இரண்டே வரிகள். இதை ஆண் பெண் இருவரும் மாறி மாறி பாடுகிறார்கள். இந்த வரி மா என்கின்ற ஸ்வரத்தில் ஆரம்பிக்கிறது. ஆனால் இரண்டு வரிகளுமே ஒரு இடம் தள்ளி வருகின்றன. இரண்டு வரிகள் மட்டுமல்ல, வரியில் வரக்கூடிய வார்த்தைகளுமே ஒரு இடம் தள்ளி எடுக்கப்படுகிறது. இந்த முறை அதே தாளத்தின் மெயின் பி நடையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சிங்க் ஸ்டாப் வைத்துக்கொண்டு பயிற்சி செய்யலாம். எளிமையான சுராமிப்பு தான். கற்பூர கௌரம் கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜகேந்திரஹாரம் மம பாம பாமக கதமாக மாதரி திரி சரி சண்டி இதையே ஃபீமேல் போர்ஷன் அதாவது பெண் குரல் வரும்போது அடுத்த ஸ்தாயில் அடுத்த ஆக்டேவில் வாசிக்கலாம். மம பாம பாமக ககமாக மாகரி தேவி சரி சரி நிகரி சசா கற்பூர கௌரம் கருணாவதாரம் சரணத்தின் அடுத்த இரண்டு வரிகள் சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே பாவம் பவானி சகிதம் நமாமி. சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே பாவம் பவானி சகிதம் நமாமி மா பாம பாமக ககமாக மாகரி பிரி சரி சரி நிசரி சசா மம பாம 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 பாமக ககமாக மாகரி பிரி சரி சரி நிசரி சசா கற்பூர கௌரம் கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜகேந்திரஹாரம் மா பாம பாமக ககமாக மாகரி பிரி சரி சரி நிசரி சசா சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே இந்த சரணம் முழுமையும் இதே தாளத்தின் மீது தொடர்ந்து எவ்வாறு வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். சிங் ஸ்டார்ட் ஆன் செய்து கொள்ளலாம். மெயின் பியில் வைத்துக் கொள்ளலாம். மெட்ரோனோம் ஆன் செய்து கொண்டு எஃப் ஷார்ப் மைனர் கார்டு கொடுத்து ஆரம்பிக்கலாம். மம பாம பாமக ககமாக மாகரி பிரி சரி சரி நிகரி சசா கற்பூர கௌரம் கருணாவதாரம்
என்கின்ற அந்த பல்லவியை கோரஸோடு எவ்வாறு வாசிப்பது என்பதை பார்க்கலாம். கீழே நிசா சம்பு என்றால் கோரஸ், பசா சம்பு என்று வருகிறது. நிசா என்றால் அதற்கு பதிலாக பசா என்று வாசிக்க வேண்டும். இதை இந்த கீபோர்டில் உள்ள மற்ற 4x4 என்கின்ற சதுச்சர நடை கொண்ட தாளங்களில் எந்த தாளத்தில் வேணுமானாலும் வாசிக்கலாம். உதாரணத்திற்கு பாலி 2 என்கின்ற 7வது தாளம். ராஜஸ்தான் 1 என்கின்ற 26வது தாளம். இந்த பாடலில் மேலும் 3 சரணங்கள் இருக்கின்றன. அவற்றிற்கெல்லாம் இதே சுரங்கள் பொருத்தமாக இருக்கும். இந்த பாடலை வேறு வேறு தாளங்களில் வேறு வேறு சுருதிகளில் கூட வாசித்து பயிற்சி செய்யுங்கள். மீண்டும் வேறு ஒரு பாடலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.